ஜெய் சாய்ராம். இன்னைக்கு ஆப்பிள் மோர் குழம்பு பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு ஹாஃப் ஆப்பிளை வந்து எடுத்து துண்டு துண்டா இந்த மாதிரி நறுக்கி உப்பு தண்ணியில வந்து போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் கருக்காம இருக்கும்னு சொல்லிட்டு தாளிக்கிறதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவு அரிசி மாவும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, 1 கப் தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மிளகாய், இஞ்சி, ஜீரகம், தேங்காய், அப்புறம் இந்த மாவு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வரேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் வந்து சேர்க்கிறேன். இப்ப கருகாப்பிலைய வந்து சேர்க்கிறேன். இப்ப அரைச்சு வச்சத சேர்க்கிறேன். ஆப்பிள் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து இதை குக் பண்ணியிருக்கேன். இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த மிக்சரோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் தயிர் வந்து சேர்க்கிறேன். இப்போ தயிருக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி வந்து சேர்க்கலாம். இப்போ மோர் ஆப்பிள் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட சேனலை வந்து நீங்க பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ.